ஹாய் உறவுகளே, உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்லியே ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துட்டேன். என்னைய எங்களை பார்க்குறதுக்காக பொள்ளாச்சியில் பிறந்து வளர்ந்து அட்டப்பாடிக்கு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆனவங்க தான் இவங்க. நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் வந்து பார்க்க வந்திருக்காங்க. இன்னைக்கு பாவ ஒத்தைக்கு எத்தனை பஸ்ஸு மாறி வந்திருக்காங்கன்னு பாருங்கள். உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. ஹலோ உறவுகளே, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறா, ரெண்டு பையனுக்கு, இது ரெண்டாமத்து பொண்ணு. பசங்களுக்கு மூத்தது பெரிய பொண்ணுக்கு, சின்ன பொண்ணு ரெண்டாவது பொண்ணு. அம்மா இல்லை அப்பா இல்லைன்னு அழுதுகிட்டே இருப்பாள். அவள் அழுகும்போது நானும் அழுவேன். இந்த கருவாச்சி வந்து பார்த்தே ஆகும்னு நினச்சி இன்றைக்கி நான் வந்தே வந்துட்டேன். பசங்கிட்ட பாலக்காடு போயிட்டு வரேன் சொல்லிட்டு இன்றைக்கி நான் வயநாடு வந்து இந்த கருவாச்சி பார்த்துங்காட்டே அந்த ஆத்மா சாந்தி அடையுது. இது நம்ம என்னதே சொத்து சொக பணம் இருந்தாலும் அந்த அன்புங்கிறது கிடைக்காது கிடைக்காது. வெளிநாட்டில் வந்து இப்படி ஒரு உறவு இருந்து பார்த்தங்காட்டு இந்த வீட்டில் எனக்கு உள்ள அனுமதி கிடைச்சது. இவங்க என்ன சொல்கிறாங்க, அடுப்படிக்கில் வந்து நான் சட்னி அரைச்சிக்கிட்டு இருந்தேன், சட்னி அரைக்குமே சொல்கிறாங்க, சாந்தா வீட்டை வீடியோவிலே பார்த்தேன், இன்றைக்கி நான் சாந்தா அடுப்படிக்கில் நிற்கிறேன், ஐயோ ஐயோன்னுக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது, ஏன்டே இப்படி அன்புகளை கொட்டி கொட்டி வைக்கிறீங்க, கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. திருப்பி வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே என்ன சொல்கிறாங்க, அழுது 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 என்னை மயக்கி வீட்டுக்குள்ளே இழுத்துட்டு வந்துட்டியா விட்டுட்டியா அப்படிங்கிறாங்க. திருப்பி பாருங்கங்க, என் கூட சேர்ந்தவங்களும் சரி என்னை பிடிச்சவங்களும் சரி எப்போ பார்த்தாலும் ஈனுக்கிட்டே இருக்கவங்களா தான் இருக்கோன்னா. தப்படிக்கிற எல்லாருக்கும் எனக்கு தெரியும், பொள்ளாச்சி என் பிறந்து வளர்ந்து வர பொள்ளாச்சி என்ற சொந்த தந்தோ பந்தோ என்ற அண்ணன் புள்ள அக்கா புள்ள தங்கச்சோள என்ற ஃப்ரெண்டு தீபா என் புள்ள எல்லாருமே வைப்பாங்க. என் பசங்க முதற்கொண்டு வைப்பாங்க, பேரம்பேத்தி முதற்கொண்டு வைப்பாங்க, என்ற பொள்ளாச்சி பேத்தி வேணுங்கிட்ட எல்லாமே மொபைல் எல்லாரும் பார்ப்பாங்க. எங்கள் உறவுகள் என்றைக்கு ரொம்ப நாளைக்கு நீடிக்கணும், அட்டப்படி வரவணும், அங்கே அந்த மாற்றுல குளிக்கணும், எங்கள் நம்ம ஊருக்கு வரவணும். கண்டிப்பாக கண்டிப்பாக கூடி விரைவில் மேலே 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 உயிரணும். என் வாழ்த்துக்கள், மனமான வாழ்த்துக்கள், ஆயுத பூஜை வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்ங்க எல்லாருக்கும், சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வாழ்த்துக்கள்ங்க. இவங்களும் சொல்கிறாங்க, நாங்கள் இன்றைக்கி சாமி கும்பிட்டோம், இன்றைக்கி என்னோடய சாப்பாடை முத்துக்கு அப்புறம் என்னோட சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்க சாப்பிட போகிறாங்க. இன்றைக்கி சப்ஸ்கிரைபர்காரில் நான் பெரிய முத்து, ராஜா சின்ன முத்து. ஆமாம், இவங்க பேர் முத்துலட்சுமியா, அதனால் நீ முத்து முத்துன்னு உங்கள் வீட்டுக்காரை கூப்பிடும் போதெல்லாம் என்னையை கூப்பிட்ற மாதிரியே நான் வேகமாக திருந்து திருந்து பார்ப்பேன் அப்படிங்கிறாங்க. என்ற ஃப்ரெண்டுகள்லாம் பார்ப்பாங்க, சந்திரா வயநாட்டு ஒரு 15-18 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வந்தேன், இந்த வருஷம் வந்து கஷ்டப்படாமல் ரிஸ்க் இல்லாமல் அழகாக பஸ் விட்டுறங்கி ஆட்டோ பிடிச்சி அது வீட்டுக்கிட்டே கொண்டு இறக்கி விட்டுட்டாங்க. எனக்கு வேறு அட்டப்பாடி ஃபோன் மாங்க கூப்பிட்டா ஃபோன் வந்துருச்சுன்னு லைனாக வந்துக்கிட்டே இருக்குது. வயநாடு வந்து இந்த உறவுகளை ஒரு உறவுகளை கண்டுபிடிச்சிட்டே அதுவும் எங்கள் சொந்தமாகவே போச்சு. ஆமாம், நீ சொந்தம் தானே விடுங்க. எத்தவுள்ள நானும் தேவர், இந்த பொண்ணும் தேவர். இப்போ எனக்கு ஒரு பிள்ளை நினச்சி, இப்போ ரெண்டு பிள்ளை ரெண்டு பையன், இந்த நாலு பிள்ளை இருக்கும்போது எனக்கு இன்னும் நீ கவலை கவலை ஒன்றும் இல்லை. சரி பாருங்கள், இப்படி சொந்தங்கள்லாம் தேடி வந்து பார்த்துட்டாங்க, நீங்களும் நல்லபடியாக இருங்க, சாப்பிட்டு தூங்குங்க. ஓகேங்க, பாருங்க பாய் சொல்லுங்க. ராஜா சாந்தா வர பாய் அட்டப்படி வரத்தான் போகிறாங்க, அங்கே வந்து வீடியோ எடுத்தான் போகிறாங்க. கூடிய விரைவில் அவர் வருகை தருவார். வரலைனாலும் இவங்க இழுத்துட்டு போயிடுவாங்க. அட்டப்படி வர போகிறார்கள், வரவேற்போம். கண்டிப்பாக கண்டிப்பாக, ஏதாவது ஒரு விசேஷம் வரும்போது கண்டிப்பாக நாங்கள் ஊருக்கு வந்துடுவோம், எல்லாரும் போய் மீட் பண்ணுவோம். அட்டப்பாடிக்கு போனால் இவங்களை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் வச்சுக்கிருவீங்க, சின்னதாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சாலை மிஸ் பண்ணால் கூட கரெக்டாக அன்னைக்கு இந்த சால் தான் போட்டிருக்கீங்கன்னு நம்ம உறவுகள் எல்லோரும் கமெண்டில் சொல்லிடுறீங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சி எழுதுறீங்க, அப்படி அவ்வளவுக்கு வாட்ச் பண்ணுறீங்க, அதனால தான் தெரியுது. சரிங்க, பாருங்கள், சாப்பிட்டு தூங்குங்க, எல்லாருக்கும் ஒரு குட் நைட். உறவுகளே, பாய் பாய் பாய்.